சாம்சங்கோட நோட் சீரிஸ் எப்போவுமே ஸ்பெஷல்னு சொல்லலாம். பெரிய பேட்டரி, பெரிய டிஸ்பிளே, அப்புறம் வந்து எஸ்பென். ஆனால் நோட் சீரீஸில் வர கேலக்ஸி நோட் 10 லைட் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஃபோன். இந்த நோட் 10 லைட் எப்படி இருக்குது, நீங்கள் இந்த ஃபோனை வாங்கலாமா? வெல், அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஹே கைஸ், என் பேர் வெங்கட், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது C4Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற தம்ஸ்அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நோட் சீரீஸோட முக்கியமான ஒரு பார்ட் எஸ்பென். ஸோ அதிலிருந்து ஆரம்பிக்கலாம். கீழே ரைட் ஹேண்ட் சைட் அந்த எஸ்பென் கொடுத்துருக்காங்க. அண்ட் கையில் யூஸ் பண்ணும்போது இது நோட் 10ல வர எஸ்பென் மாதிரியே தான் இருக்குது. இதில் ப்ளூடூத் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ ஃபோட்டோஸ் எடுக்க இது ரிமோட் ஷட்டராக யூஸ் பண்ணலாம். சாம்சங் இங்கே சில ஃபீச்சர்ஸை கம்மி பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு நோட் 10ல கொண்டு வந்த ஜெஸ்டர் ஃபீச்சர்ஸ் எதுவுமே இங்கே அவைலபிளாக இல்லை. பட் ஒரு ஸ்டைலஸாக பார்த்தா வெப்பில் ப்ரௌஸ் பண்ணுறதா இருக்கட்டும், நோட்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஸ்க்ரீன்ஷாட் கேப்சர் பண்ணுறதா இருந்தாலும் இந்த எஸ்பென் நல்லாவே ஒர்க் பண்ணுச்சு. இன்ஃபேக்ட் இந்த லாக்டவுனில் எங்கள் கலீக் அமர்த்தியா இதை வச்சு ஒரு டிஜிட்டல் ஆர்ட்லாம் கூட ட்ரை பண்ணார். ஸோ இந்த எஸ்பென் நல்லா தான் இருக்குது. பட் அதை யூஸ் பண்ணுற டிஸ்பிளே அதுவும் சாம்சங் இங்கே நல்லா தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 6.7 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஆம்லெட் பேனல். இது சாம்சங்கோட ஆம்லெட் பேனல். ஸோ எப்பவும் போல் இங்கி பிளாக்ஸ், அப்புறம் கான்ட்ராஸ்ட்டும் டீப்பாக இருந்துச்சு. பட் ஃப்ளாக்ஷிப் எஸ் இல்லை நோட் சீரீஸில் பார்க்குற மாதிரி இங்கே எட்ஜஸ் கர்வ் ஆகலை. இது ஒரு ஃப்ளாட்டான டிஸ்பிளே. மேலே சென்டரில் ஒரு பஞ்ச் ஹோல் கொடுத்துருக்காங்க. படம் பார்க்குறதுக்கு இந்த டிஸ்பிளே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பெசல்ஸும் சின்னதாக இருக்குது. ஸோ ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் தாறுமாறாக இருக்குன்னே சொல்லலாம். பட் இங்கே சில குறைகளும் இருக்குது. ஃபர்ஸ்ட், இங்கே ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த சிங்கிள் பாட்டம் ஃபேரிங் ஸ்பீக்கர் நல்லா லவுடாக இருந்தாலும் பேஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு தான் சொல்லணும். ரெண்டாவது, இங்கே ஒரு ஹை ரெஃப்ரெஷ் ரேட் பேனல் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த ஃபோனோட ப்ரைஸை கம்மி பண்ண தான் சாம்சங் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. நாங்கள் இந்த குவாட் ஹெச்டியிலேருந்து ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் வந்தது கூட ஒரு பெரிய குறையாக சொல்லலை. ஆனால் சாம்சங் இங்கே அட்லீஸ்ட் ஒரு 90Hz டிஸ்பிளேவாவது கொடுத்துருக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வர எல்லா ஃபோனுமே ஹை ரிஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஸோ என்னதான் இந்த சாம்சங் கேலக்ஸி நோட் 10 லைட் ஒரு நல்ல மீடியா கன்சம்ஷன் டிவைஸாக இருந்தாலும் ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கான ஃபோன் இல்லை. ஸோ டிஸ்பிளே ரெஃப்ரெஷ் ரேட் மட்டும் இல்லை, இன்டர்னல்ஸும் அப்படி தான் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கிற எக்ஸினோஸ் 9810 ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸராக இருந்தாலும் இப்போது அது வந்து 2 வருஷம் ஆச்சு. இது நம்ம கேலக்ஸி S9 S9 Plus பார்த்தோம். அப்போ இது நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சு. டே டு டே டாஸ்க்னு வரும்போது சாம்சங்கோட ஒன் யூஐ அப்புறம் எக்ஸினோஸ் 9810 சேர்ந்து நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுது. நாங்கள் இந்த ஃபோனை யூஸ் பண்ணப்போ எந்த ஒரு லாகோ இல்லை ஃப்ரேம் ட்ராப்ஸோ நோட்டீஸ் பண்ணலை. ஆப் ஓப்பனிங்கும் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. 6GB ரேம் இருக்கிறதுனால எந்த ஒரு ஆப்பும் ரீலோட் ஆகலை. நோட் 10 லைட்டில் ஒரு 8GB வேரியண்ட்டும் இருக்குது. பட் ரெண்டுமே 128GB UFS 2.1 ஸ்டோரேஜோட வருது. ஸ்டோரேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ண ஒரு ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ டெய்லி யூஸ் பண்ணுறப்போ நோட் 10 லைட் ஸ்மூத்தாக இருந்தாலும் கேம்ஸ் விளையாடும் போது சில ஜிட்டர்ஸ் ஃபேஸ் பண்ணும். குறிப்பாக ஸ்கை சில்ட்ரன் ஆஃப் த லைட் மாதிரி கிராஃபிக்ஸ் ஜாஸ்தி இருக்கிற கேம்ஸ் விளையாடும் போது. அதுக்குன்னு இதில் இருக்கிற மாலி G72 MP 18 GPU நல்ல இன்டென்சிவான கேம்ஸை ரன் பண்ண முடியாதுன்னு இல்லை. இன்ஃபேக்ட் இதில் பப்ஜி, COD ரெண்டுமே விளையாண்டோம். ரெண்டுமே நல்லா தான் ரன் ஆச்சு. ஆனால் அப்பப்போ சில ஃப்ரேம் ட்ராப்ஸும் இருந்துச்சு. இது ஜென்ரலாக ஒரு குறையாக சொல்ல மாட்டோம். பட் இந்த ஃபோன் வாங்கினோன்னா 40,000 ரூபாய் கிட்டே நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இதே ப்ரைஸ் ரேஞ்ச்லேயே ஸ்னாப்ட்ராகன் 865 இன்னும் நல்ல கேமிங் பர்ஃபார்மன்ஸ், இதை விட இன்னும் நல்ல ஃப்ரேம் ரேட்டோட தர ஃபோன்ஸும் இருக்குது. அடுத்து பேட்டரி லைஃப். இங்கே கொஞ்சம் மிக்ஸ்டு ஃபீலிங்ஸ் தான். சாம்சங் இங்கே ஒரு 4500mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. எங்கள் டெஸ்டிங்கில் இது ஒரு ஃபுல் டே ஈஸியாக வந்துச்சு. அப்புறம் அந்த 25W ஃபாஸ்ட் சார்ஜர் வச்சு 0-50 வெறும் 30 minutes சார்ஜ் பண்ணிக்கலாம். பட் ஜாஸ்தி கேம்ஸ் விளையாடுறப்போ இன்னும் கொஞ்சம் பேட்டரி நின்றுக்கலாம்னு ஃபீல் பண்ணோம். மேபி இந்த 10 nanometer ப்ராசஸர் இல்லை அப்படின்னா பிரைட்டான ஆம்லெட் பேனல்னா கூட இருக்கலாம். ஆனால் பொதுவாக ஒரு 4500mAh பேட்டரி இருக்கிற ஃபோன் எப்போவுமே ஒரு 1.5 நாள் வரை நிற்கும். ஆனால் நோட் 10 லைட் அந்த மாதிரி கிடையாது. பட் 4500mAh பேட்டரி இருந்தாலும் ஃபோனோட வெயிட் 200 கிராமுக்கும் கம்மியாக தான் இருக்குது. ஸோ கையில் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்குது. ஃபோன் கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால மோஸ்ட்டாக ரெண்டு கையில் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோனோட சைட்ஸ் மெட்டலில் கொடுத்துருக்காங்க. பட்டன்ஸ் நல்லா கிளிக்கியாக இருக்குது. ஆனால் பின்னாடி இருக்கிற கிளாஸ்டிக் பேக் இது எங்களுக்கு அவ்வளோவா பிடிக்கலை. கையில் இது பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்குது. கர்வ் கிளாஸ் பேக் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறப்போ கிடைக்கிற அந்த ப்ரீமியம் ஃபீல் இதில் இல்லை. ஆனால் அதோட ஃபினிஷ் பார்க்க செமையாக இருக்குது. இந்த ஆராக்லோ டிசைன் கேலக்ஸி நோட் 10ல பார்த்த மாதிரியே இருக்குது. இங்கே மிஸ் ஆகிருக்கிற ஒரே ஃபீச்சர்னு பார்த்தா IP ரேட்டிங். மற்ற சாம்சங் ஃபோன்ஸ் மாதிரி இல்லாமல் இந்த கேலக்ஸி நோட் 10 லைட்டில் எந்த ஒரு வாட்டர் இல்லை டஸ்ட் ரெசிஸ்டன்ஸோ இல்லை. ஃப்ளாக்ஷிப் பற்றி பேசும்போது இங்கே இருக்கிற சாஃப்ட்வேரும் மற்ற சாம்சங் ஃப்ளாக்ஷிப்க்கு சிமிலராக தான் இருக்குது. இங்கே ஒன் யூஐ 2.0 அதோட எல்லா ஃபீச்சர்ஸோட கொடுத்துருக்காங்க. இதில் எங்களோட ஃபேவரட் ஃபீச்சரான சாம்சங் பேயும் இருக்குது. கெஸ்டர்ஸ் யூஸ் பண்ண நல்லா இருக்குது. அதோட லிங்க்டு விண்டோஸ் ஆப்ஷன் மூலமாக உங்கள் விண்டோஸ் 10 PC இதை கனெக்ட் பண்ணிக்க முடியும். பர்சனலாக இங்கே சாம்சங்கோட டிசைன் சாய்ஸ் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா தான் இருந்தது. பட் இங்கே இருக்கிற ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இல்லை. குறிப்பாக ஒன் ப்ளஸ் மாதிரி இருக்கிற ஃபோன் கூட கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் ஸ்லோ தான்.
இப்போ ஒரு ரீசன்ட் ஓடிஐ அப்டேட்க்கு அப்புறம் சில டைம் ஃபிங்கர் பிளேஸ் பண்ணாலும் ஒர்க் ஆகல. மேபி இதை சாம்சங் இன்னொரு அப்டேட் மூலமாக அதை சரி பண்ணலாம். ஃபைனலாக இப்போ கேமராஸ் பற்றி பார்ப்போம். ப்ரைமரி 12 MP கேமரா, இது F1.7 அப்பர்ச்சரோட கொடுத்துருக்காங்க. இதில் எடுக்கிற ஃபோட்டோஸ் கேலக்ஸி நோட் 10ல எடுத்த ஃபோட்டோஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது. கலர்ஸ் நல்லா பஞ்சியாக இருக்குது, டைனமிக் ரேஞ்சும் நல்லா இருக்குது, ஷேடோஸ்லேயும் டீட்டெயில்ஸ் நல்லா ப்ரிசர்வ் ஆகிருக்கு, அதுக்குன்னு ஹைலைட்ஸ் ப்ளோன் அவுட் ஆகலை, ஃபோட்டோஸ் நல்லா ஷார்ப்பாக இருக்குது. இந்த ஃபோட்டோவை ஜூம் இன் பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும், பைக் டயரில் இருக்கிற டஸ்ட் அப்புறம் MRF லோகோவும் தெளிவாக இருக்குது. F1.7 அப்பர்ச்சர் இருக்கிறதுனால நல்லா பேக்ரவுண்ட் பிளரும் கிடச்சிது. இந்த பூ ஃபோட்டோவை பார்த்தா உங்களுக்கே தெரியும். லோ லைட்னு வரப்போ இங்கே டெடிக்கேட்டட் நைட் மோட் கொடுத்துருக்காங்க. அது கூட ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் இருக்குது, அதனால ஷட்டர் ஸ்பீட் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. டீட்டெயில்ஸ் நல்லா இருக்குது, கலர்ஸ் கரெக்டாக இருக்குது. இந்த மரத்தில் இருக்கிற இலையை பார்த்தா உங்களுக்கே தெரியும், கிரீன்ஸ் அப்படியே இருக்குது. ஃபோட்டோஸில் கொஞ்சம் நாய்ஸ் இருந்தாலும் போஸ்ட் ப்ராசஸிங் நல்லாவே இருக்குது. அடுத்து வைடாங்கிள்னு பார்த்தா இங்கேயும் ஒரு 12 MP கேமரா தான். இதுவும் நல்லா பிரைட்டாக கலர்ஃபுல்லான ஃபோட்டோஸ் எடுக்குது. இதில் வர ஃபோட்டோஸ் கிட்டத்தட்ட ப்ரைமரி கேமராஸில் வர ஃபோட்டோஸ் கூட மேட்ச் ஆகுது, ஆனால் டைனமிக் ரேஞ்ச் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கடைசியாக ஒரு 2x டெலிஃபோட்டோ கேமரா, இதுவும் ஒரு 12 MP ஸ்னாப்பர், F2.4 லென்ஸோட கொடுத்துருக்காங்க. கூடவே OIS-ம் இருக்குது. இங்கேயும் டீட்டெயில்ஸ் நல்லா இருக்குது, கலர்ஸ் நல்லா வைப்ரண்ட்டாக இருக்குது. ஆனஸ்ட்டாக இங்கே குறை சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. நோட் 10 லைட்டில் கேமராஸ் நல்லா தான் இருக்குது. ஈவன் போர்ட்ரேட்ஸ்னு பார்த்தா கூட சாம்சங் நமக்கு இங்கே ரெண்டு ஆப்ஷன்ஸ் தராங்க. லைஃப் ஃபோக்கஸ் ஷாட்ஸ் நார்மல் கேமரா, இல்லை இன்னும் ஜூம் பண்ணி டெலிஃபோட்டோ கேமராலையும் எடுக்கலாம். செல்ஃபீஸ்னு பார்த்தா இங்கே ஒரு 32 MP குவாட் பேயர் கேமரா இருக்குது. இது டிஃபால்ட்டாக 8 MP ஷாட்ஸ் எடுக்கும். ஃபோட்டோஸ் கொஞ்சம் சாஃப்டாக இருந்தாலும் ஸ்கின் டோன்ஸ் நல்லாவே இருக்குது. செல்ஃபி போர்ட்ரேட்னு வரும்போது சப்ஜெக்டோட எக்ஸ்போஷரும் சரி, பேக்ரவுண்ட் எக்ஸ்போஷரும் சரி, கரெக்டாக தான் இருந்தது. கிரேட் டைனமிக் ரேஞ்சுன்னு சொல்லலாம். இந்த கேமராவில் ஃபுல் 32 MP செல்ஃபீஸும் எடுக்கலாம், ஆனால் இந்த மோடில் எடுக்கிறப்போ டைனமிக் ரேஞ்ச் அவ்வளோவா இல்லை. வீடியோஸ்னு பார்த்தா இங்கே ப்ரைமரி கேமரா வச்சு 4K 60 FPS வரையும் ஷூட் பண்ண முடியும். மற்ற ரெண்டு கேமராஸும் 4K 30 வரையும் தான் போகும். 4K 30 OIS கூட EIS-ம் இருக்குது. ஃபுட்டேஜ் நல்லா ஷார்ப்பாக இருக்குது, கலர்ஸ் நல்லா பாப் ஆகுது, டைனமிக் ரேஞ்சும் நல்லா இருக்குது. இங்கே வீடியோ எடுக்கும்போது சென்சார் மாற்றிக்கவும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே எல்லா கேமராஸ்லேயும் கலர்ஸ் ஒரே மாதிரி இருக்கிறனால கேமரா ஸ்விட்ச் பண்ணும்போது ட்ரான்சிஷன்ஸ் நல்லா இருந்தது. இங்கே வைடாங்கிள் கேமரா யூஸ் பண்ணி 1080p சூப்பர் ஸ்டடி வீடியோ எடுக்க ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே EIS ரொம்ப அக்ரெசிவாக இருந்தாலும் ஃபுட்டேஜ் நல்லா டீட்டெயில்டாக இருக்குது. ஓவரால் இங்கே கேமராஸ் சாம்சங் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. இங்கே ஃப்ளாக்ஷிப் கேமராஸில் பார்க்குற மாதிரி ஒரு ப்ரோமோடும் கொடுத்துருக்காங்க. சின்ன குறைன்னு பார்த்தா ஒவ்வொரு டைம் செல்ஃபி எடுக்கும்போதும் கிராப்டின் செல்ஃபி மோடுக்கு ஸ்விட்ச் ஆகுது. ஸோ ஓவரால் கேலக்ஸி நோட் 10 லைட் பார்த்தினா எங்கள் கருத்து என்ன, இந்த ஃபோன் 41,000 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த ப்ரைஸ்க்கு இங்கே ஃப்ளாக்ஷிப் ஃபீச்சர்ஸான எஸ்பென், அந்த சிக்னேச்சர் ஆம்லெட் டிஸ்பிளே, சூப்பரான கேமராஸ் எல்லாமே அஃபோர்டபுளான ப்ரைஸ்க்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆனால் காம்படிஷன் இங்கே கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. ரியல்மியோட X50 Pro இன்னும் ஒரு 1000 ரூபாய் கம்மியாக இன்னும் பெட்டரான ப்ராசஸர், ஹை ரெஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளே, ஃபாஸ்ட்டான சார்ஜிங், அப்புறம் இன்னும் ப்ரீமியமான பில்டோடு இருக்குது. அது கூட அந்த ஃபோனில் 5G சப்போர்ட்டும் இருக்குது. அது கூட இப்போ லான்ச் ஆகிருக்கிற OnePlus 8 42,000 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுலேயும் X50 Pro பார்த்தா சேம் அட்வான்டேஜஸ் தான். ஸோ அப்போ இந்த நோட் 10 லைட் யாருக்கான ஃபோன்? வெல், உங்களுக்கு அந்த சாம்சங் பிராண்ட் வேல்யூ முக்கியம், இல்லை உங்களுக்கு அந்த எஸ்பென் முக்கியம், இல்லை அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவான அந்த சாம்சங் பே வேணும் அப்படின்னா இந்த கேலக்ஸி நோட் 10 லைட் அஃபோர்டபுளான ப்ரைஸில் ஒரு நல்ல ஆப்ஷன். வெல், அதுதான் கேலக்ஸி நோட் 10 லைட் பற்றி எங்களோட கருத்து. நீங்கள் இந்த ஃபோனை பற்றி என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ்அப் கொடுங்க, கூடவே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐகான்ஸ் இதெல்லாமும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.